வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிரில் சுண்டல். இந்த சுண்டலுக்கு ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்துருக்குறேங்க. அந்த பச்சை பயிறு நைட்டே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் அந்த பச்சை பயிர் ஊறணுங்க தண்ணியில். ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் போட்டு அது கூட 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ அந்த குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் வச்சு எடுக்கணுங்க. இப்போ நம்ம அந்த சுண்டல் வெந்திருச்சான்னு பார்ப்போங்க. இந்த பச்சை பயிறு சுண்டல் அடிக்கடி நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இதே பச்சை பயிறு சுண்டலில் இனிப்பும் செய்யலாங்க. இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேங்க. இப்போ இந்த சுண்டல் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்து பார்த்தோன்னே தெரியும் அந்த தண்ணியும் அந்த சுண்டலும் கரெக்டாக வெந்துருச்சுங்க. தண்ணி இருந்ததுன்னா அதை தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுண்டலுக்கு ஒரு தாளிப்பு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. அந்த தேங்காய் எண்ணெய் கூட கடுகு உளுந்தம்பருப்பும் கருப்பு உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணுங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு இந்த சமயத்தில் எண்ணெயில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இல்லாமையும் இந்த சுண்டல் செய்யலாங்க. வெறும் தேங்காய் மட்டும் சீவி போட்டு இந்த சுண்டலை செய்யலாங்க. தேங்காய் துருவலோடு செய்யும் போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி வெங்காயமும் போட்டு செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லா இனிப்பு சுவையோடு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த வரமிளகாத்தூள் உப்பு கடுகு உளுந்தம்பருப்பு இது கூட சேர்ந்து நல்லா பொரியணுங்க. ஏன்னா நம்ம சுண்டல் வேக வச்சுருக்கிறதுனால வெங்காயம் நல்ல 1/4 வாசி வேகணுங்க. இப்போ நம்ம அந்த வேக வச்ச சுண்டலை இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சுண்டல், இந்த வெங்காயம், இந்த வரமிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே இது கூட சேரும்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நம்ம நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட 1 சில் தேங்காயும் சீவி போடுறோங்க கேரட் சீவலில். உங்களுக்கு தேங்காய் போட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க. தேங்காயும் சீவி போட்டு சாப்பிட்டோம்னா இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. இதில் இனிப்பு இன்னொரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.